சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாம் எப்பேற்பட்ட பெரிய இக்கட்டான, வெளியில் கூட சொல்ல முடியாத கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு நரசிம்மரின் மந்திரத்தை சொன்ன நிமிடமே உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க தொடங்கிவிடும். மிக மிக அற்புதமான நரசிம்மரின் மந்திரத்தை அதன் அர்த்தத்தோடு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உக்ரதெய்வங்கள் அனைவருமே ராட்சசர்களிடமும் அரக்கர்களிடமும் உக்ரமாக இருப்பார்களே தவிர, தனது பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இளகிய மனதோடு கூப்பிட்ட குரலுக்கு நொடிக்கூட தாமதிக்காமல் வந்து உதவக்கூடியவர்கள். அந்த வரிசையில் நரசிம்ம பெருமான் மிக மிக விசேஷம். பிரஹல்லாதனுக்கு ஒரு கஷ்டம் என்ற பட்சத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து வந்து காப்பாற்ற நேரமில்லை என்றதால் தூணையே பிளந்து கொண்டு வந்து காப்பாற்றியவர். அப்பேற்பட்ட நரசிம்ம பெருமானை நீங்கள் வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, திக்கு தெரியாமல் என்ன செய்வதென்று தவிக்கும் பொழுது, இந்த நரசிம்மரின் மந்திரத்தை பக்தியோடு சொல்லுங்கள். சொன்ன தருணமே உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க தொடங்கும். ஓம் நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹல்லாதலாததாயினே ஹிரண்யகசிபூர்வக்ஷஹ சிலாடங்கானகாலயே இதோ நரசிம்ஹா பரதோ நரசிம்ஹோ யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹ பஹிர் நரசிம்ஹோ ஹ்ருதயே நரசிம்ஹோ நரசிம்ஹம் ஆதிம் சரணம் ப்ரபத்யே தவ கரகமலவரே நகம் அத்புத் ஷ்ருங்கம் தலித ஹிரண்யகசிபு தனுப்ருங்கம் கேசவத்ருத நரஹரி ரூபா ஜய ஜகதீஷ ஹரே. நரசிம்ம பெருமானின் இந்த மூன்று மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரமாக அதன் அர்த்தங்களை பார்ப்போம். முதன் மந்திரத்தின் அர்த்தமாவது, ஹிரண்யகசுபுவின் பாறை போன்ற மார்பினை தன் கூரிய ஒளி போன்ற நகங்களால் கிழித்தெறிந்தவரும் பிரஹல்லாதனின் ஆனந்தத்திற்கு காரணமானவருமான பகவான் ஸ்ரீ நரசிம்மரை நான் வணங்குகிறேன் என்பது. இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தம், பகவான் நரசிம்மர் இங்கும் அங்கும் செல்லுமிடமெல்லாம் இருக்கிறார், அகத்திலும் புறத்திலும் கூட இருக்கிறார், காரணங்களுக்கெல்லாம் காரணமான பகவான் நரசிம்மரை நான் தஞ்சமடைகிறேன் என்பதுதான். மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தமாவது, ஓ கேசவா பிரபஞ்சத்தின் பிரபுவே, ஓ ஹரியே பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான உருவத்தை ஏற்ற உமக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஒருவன் தனது விரல் நகங்களுக்கிடையே சிறு பூச்சியை நசுக்குவது போல அசுரன் ஹிரண்யகசுபுவின் உடலை உமது அழகிய விரல் நகங்களால் கிழித்தெறிந்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமானை நாம் தஞ்சமடைகிறேன் என்பதுதான். உங்களுக்கு வாழ்க்கையில் திடீரென கஷ்டம் ஏற்பட்ட பொழுது கோவிலுக்கு சென்றோ அல்லது பூஜை அறையில் நின்றோ கூட நரசிம்மரை வழிபட தேவையில்லை. நின்ற இடத்திலேயே மனதில் இந்த மந்திரத்தை நினைத்து கொண்டாலே நினைத்த தருணத்திலேயே உங்கள் கஷ்டங்களுக்கான விடை கிடைக்க தொடங்கிவிடும். அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.